ஹ் ஹலோ நான் உங்க எஸ்கேய பேசுறேன் இந்தியாவின் பழைய சீஃப் ஆஃப் ஆர்மிக்கு பதவி காலம் முடிந்தது நேற்று புதிய சீஃப் ஆஃப் ஆர்மி அப்பாயின்ட் பண்ணிருக்கிறாங்க அவருடைய பெயர் உபேந்திரா திவேதி அப்படிங்கிறவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அவர் யாரு என்ன அவரை பற்றி பத்து முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ரொம்ப சுருக்கமாக பத்து விஷயங்கள் எல்லையில் எரிபொருள் இல்லாமல் ஃபியூவல் இல்லாமல் திடீர்னு தரையிறங்கிய இந்தியாவின் தேஜாஸ் போர் விமானம் இந்தியாவின் டிஆர்டிஓ கண்டுபிடித்துள்ள அண்டர் வாட்டர் ட்ரோன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு பெரிய வேட்டை நகரமாக மாறியிருக்கு ஒரு பெரிய வேட்டை ஆரம்பிச்சிருக்கு நீங்க பாருங்க இந்தியாவின் தீவிரவாத வேட்டை அதிகமாக தொடர்ந்து காஷ்மீரில் நடந்து கொண்டிருந்தது இந்தியாவின் ராணுவம் அதிகமாக காஷ்மீரில் குவிக்கப்பட்டிருந்தது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப காலமாக அந்த சிக்கல் போய்கிட்டே இருக்கு உடனே இந்த தீவிரவாதிகள் எல்லாருமே திட்டங்களை மாற்றி ஜம்மு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுக்கு சென்று இனப்படுகொலை தீவிரவாதம் என்ற பெயரில் இனப்படுகொலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் காஷ்மீர் இந்து மக்களை கொன்று குவிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி நடக்கக்கூடிய அநியாயத்தை எப்படி எதிர்கொள்ள இந்திய படை தயாராக வேண்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சரியே கிடையாது மடி ஃப்ரெண்ட்ஸ் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஜேஎன்யூ கல்லூரியில் வேலை செய்யக்கூடிய ஆனந்த ரங்கநாதன் என்ப ஒரு பெரிய லெக்சரர் தெளிவாக சொல்கிறாரு இஸ்ரேல் காசாவில் செய்கிற மாதிரி இந்தியா காஷ்மீரில் செஞ்சால் மட்டும்தான் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வு வரும் நானும் சொல்கிறேன் அதுதான் உண்மை இந்தியா இவனுகளை இப்படி டீல் பண்ணால் ஒன்றுமே சரியாகாது இஸ்ரேல் மாதிரியே இவனுங்களை டீல் பண்ணணும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இன்னொரு பிரேக்கிங் நியூஸ் சைனா தைவானை தாக்கினால் அமெரிக்கா ஹெல்ஸ்கேப் என்ற தாக்குதல் முறையை பயன்படுத்தி சைனாவை விரட்டி அடிக்க திட்டம் செய்திருப்பதாக ஒரு மூத்த அதிகாரி தற்போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலில் ஆட்சி மாற்றம் வருமா போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் நிபந்தனைகளை மொத்தமாக மாற்றி மாடிஃபை பண்ணி வேறு நிபந்தனைகளை ஹமாஸ் கொடுத்த காரணத்தால் போர் நிறுத்த முயற்சிகள் மொத்தமாக நடக்காமல் போயிருக்கு அமெரிக்காவில் உள்ள பிளிங்கன் இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களையும் மூத்த தலைவர்களையும் முக்கியமாக எதிர்கட்சி தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து ஹமாஸின் நிபந்தனைகள் பற்றி பேசி இஸ்ரேல் ஆட்சிக்கு மாற்றம் வந்துவிடுமோ என்ற சந்தேகம் வந்திருக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவேதி புதிய இந்தியன் ஆர்மி சீஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மனோஜ் பாண்டேக்கு பதவிக்காலம் முடிந்தது முடிந்த உடனேயே தேர்தல் நடந்துகிட்டு இருந்த காரணத்தினால சற்று தாமதம் செய்யப்பட்டது புதிய ஆர்மி சீஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணுறத சற்று தாமதிக்கப்பட்டது இந்த உபேந்திர திவேதி புதிய ஆர்மி ஸ்டாஃப் அதாவது சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப்பாக ரொம்பவும் திறமை வாய்ந்த ஜெனரல் மனோஜ் பாண்டேய ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறார் இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நேற்று நைட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு இந்த திவேதி நம்ம வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவருக்கு மனோஜ் பாண்டேக்கு அடுத்த ஆளாக இருந்தவர் தான் இந்த திவேதி உபேந்திரா திவேதி முப்பதாம் தேதி ஜூன் முப்பதாம் தேதி இவருக்கு சார்ஜ் கொடுப்பாங்க அன்னைக்கு தான் மனோஜ் பாண்டே ரிட்டையர் ஆகிறார் லாஸ்ட் மந்தே முறைப்படி இந்த மனோஜ் பாண்டே ரிட்டையர் ஆகியிருக்கணும் ஆனால் அவருக்கு ஒரு மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவருடைய சூப்பர் அனிமேஷன் ஆக்சுவலாக மே தேர்ட்டி ஃபஸ்ட் இருந்திருக்கணும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க உபேந்திரா திவேதி வந்து ஜூன் முப்பதாம் தேதியிலேருந்து நம்ம நாட்டுடைய புதிய ஆர்மி சீஃப்பாக இருப்பார் இவர் பாருங்கள் இப்போதைக்கு இவர் வந்து வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் மனோஜுக்கு அடுத்தபடியாக இருக்கிறாரு யார் இந்த நியூ இந்தியன் ஆர்மி சீஃப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு அதிகமான வேஸ்ட் ஆப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் த சைனா அண்ட் பாகிஸ்தான் ஃப்ரண்டியர்ஸில் சைனா முன்னிலையிலையும் சரி பாகிஸ்தான் முன்னிலையும் சரி அந்த ஃப்ரண்ட் வார் ஃப்ரண்ட்டும்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரெண்டு இதுலேயும் தான் இவருக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தான் இந்தியாவின் வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்பாக மாற்றினாங்க அதிகமாக இவர் வந்து நார்தன் கமாண்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்கிறார் இவர் தான் இப்போ ஜென்ரல் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப் ஆஃப் நார்தர்ன் கமாண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இது வரைக்கும் அந்த நார்தன் கமாண்டுக்கு சீஃப் ஆஃப் ஆர்மி வந்து இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பிறந்தவர் அப்புறம் சைனிக் ஸ்கூல் ஆஃப் ரிவா படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இருபது வயசில் முதல் முறையாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு ஒரு படை இருக்குது நம்ம நாட்டில் அந்த படையில் ஒரு சோல்ஜராக டிசம்பர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் சேர்ந்தவர் அப்படியே இவெஞ்சுவலி கிராஜுவலி பெரிய பெரிய யூனிட்ஸை வந்து கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்தவர் ஆல்மோஸ்ட் நாற்பது வருடம் கரியரில் அதிகமான கமாண்ட் இன்டர்நேஷ்னல் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் பெரிய ஜென்ரல் கமாண்டராக இருந்திருக்கிறாரு இவர் வந்து இவருடைய மொத்த கமாண்ட் ரோல்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரைஃபிள்ஸ் ரெஜிமெண்ட்ல இருந்துருக்கிறார் டு டுவென்டி சிக்ஸ் செக்டர் அஸ்ஸாம் ரைஃபிள் பிரிகேட்ல இருந்துருக்கிறார் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அஸ்ஸாம் ரைஃபிள்ஸோட இன்ஸ்பெக்டர் ஆல்மோஸ்ட் நைன் காப் சென்டர்ஸோட கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்கிறார் சரியா அவ்வளவு பெரிய பெரிய ரோலில் இருந்தவர் அஸ் அ டிரெக்டர் இன்ஃபென்ட்ரிக்கு கூட ஹெல்ட் ரோல்ஸ் இவருக்கு பரம் சேவா மெடலு அத்தி சேவா மெடலு த்ரீ ஜிஓசி இன் கார்ட்ஸ் அப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் இருக்கு கமாண்டரா டிரெக்ஷன்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் சரி இந்த நார்தன் பார்டர்லையும் சரி வெஸ்டர்ன் பார்டர்லையும் சரி டைனாமிக் கவுண்டர் டெர்ரிசம் அட்டாக்கும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் சரி அதிகமான டெரரிசம் கவுண்டர் அட்டாக்கில் ரொம்ப லீடிங் ரோல் ப்ளே பண்ணவர் இப்போ வந்து அல்மோஸ்ட் ஒரு மூன்று நான்கு வருடமாக கூட நடக்கக்கூடிய எல்லா நெகோசியேஷன்ஸ்லையுமே ரொம்ப ஆக்டிவான ஒரு ரோல் ப்ளே பண்ணக்கூடியவர் தான் இந்த திவேதி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்மியில் இருக்கக்கூடிய அதிகமான ஆயுதங்களை வந்து மாடர்னைசேஷன் பண்ணுறது நம்ம ஆர்மி கமாண்ட்டை வந்து ரொம்ப ஹெவியான ஆயுதங்களை வச்சு எக்யூப் பண்ணுறது நம்ம நாட்டுக்குள்ளேயே ஆயுதங்கள் தயாரித்து நம்ம நாட்டு படையில் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல அதை வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணவர் நேஷ்னல் டிஃபென்ஸ் காலேஜில் படித்தவர் அப்புறமா யூஎஸ் ஆர்மி வார் காலேஜில் படித்தவர் இவருக்கு வந்து ஹியர் கானோ அண்டர் கிரௌண்ட் கோர்சஸ் இந்த டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன் ஆர்மி வார் காலேஜ் அப்படின்னு வெளிநாடுகளில் பல இன்ஸ்டிடியூட்ஸில் படித்தவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவருக்கு டிஃபென்ஸ்லேயே ஒரு எம்ஃபில் டிகிரி இருக்குது மைடியா டிஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இஎஸ் ஸ்டடீடு மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஹஸ் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் இன் ஸ்ட்ரட்டிஜிக் ஸ்டடீஸ் அண்ட் மிலிட்டரி சயின்ஸ் மிலிட்டரி சயின்ஸ்லேயே இவருக்கு மாஸ்டர்ஸ் இருக்குது அது வெளிநாட்டில் தான் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு ஸ்கில்டு மேன் தான் மனோஜ் பாண்டேக்கு அப்புறம் இவர் வந்து கொஞ்சம் மாடர்ன் வாரில் இவருக்கு அதிகமான நாலேஜ் இருக்கதாக சொல்லப்படுது பைடி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைங் ஆன் லோ ஃபியூவல் தேஜா ஃபைட்டர் ஜெட் மேக்ஸ் எமர்ஜென்சி லேண்டிங் அட் சூரத் ஏர்போர்ட் இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது நம்ம தேஜாஸ் போர் விமானம் வந்து ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு லோ ஃபியூவல் சைன் வந்து அந்த ஃப்ளாஷ் ஆகி ரொம்ப வேகமாக அது ரொம்ப தேர்ந்த ரொம்ப ட்ரெயின்டு பைலட்டாக இருந்ததினால மட்டும்தான் உடனடியாக ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் வந்து சூரத்தில் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க சூரத் ஏர்போர்ட்டில் லேண்டிங் பண்ண முடிஞ்சது அப்படி ஒரு ட்ரெயின்டு பைலட்டாக இல்லாமல் இருந்தது இன்றைக்கி நம்ம ஒரு பைலட்டையும் இழந்திருப்போம் ஒரு தேஜாஸ் போர் விமானத்தை இழந்திருப்போம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இந்தியாஸ் டிஆர்டிஓ பார்ட்னர்ஸ் வித் சாகர் டிஃபென்ஸ் டு டெவலப் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் லான்ஸ்ட் அன்மேன்டு ஏரியல் வெஹிள் நீங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஐந்து வருடமாக இந்தியாவில் எல்லா தனியார் நிறுவனங்களுமே அவங்க அவங்களுக்குன்னு அதிகமான ஆயுத இன்னோவேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் செஞ்சு இந்தியாவுக்குள்ளேயே வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த அமெரிக்கா ரஷ்யா இந்த சைனா இந்த மாதிரியான ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் மிலிட்டரிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் அந்த லெவலில் இருக்காங்கன்னா அந்த அரசுகள் வந்து தனியார் நிறுவனங்களை தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தனியார் இன்னோவேட்டிவ் நிறுவனங்களை வந்து அவங்களும் இந்தியாவுக்கான போருக்கான இந்தியாவின் பாதுகாப்புக்கான டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸாக இருந்தாலும் சரி ஆயுத மேனுஃபேக்சரிங்காக இருந்தாலும் சரி செஞ்சு அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான சப் இல்லாமல் நல்ல ஸ்டாண்டர்டான வெப்பனை அவங்களால் கிரியேட் பண்ண முடியுதுன்னா இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் ஆர்மி வில் அக்வயர் தெம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டோட இப்போதாங்க இந்தியாவில் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து இந்தியாவின் ஆர்மிக்கே சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு ஆயுத நிறுவனத்துக்கு கூட தான் இந்த டிஆர்டிஓ பார்ட்னர் பண்ணி இந்த சாகர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து இந்தியாவின் நேவிக்கு கப்பற்படைக்கு தண்ணிக்குள்ளேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரோன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது கண்டிப்பாக இந்தோ பசிபிக் ரீஜனில் வரக்கூடிய கான்ஃப்ளிக்ஸுக்கு இது அதிகமான எண்ணிக்கையில் தயாரித்து இந்தியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு சரியா இது மாதிரியான தனியார் நிறுவனங்கள் அதிகமாக இந்தியாவில் வரணும் ஆயுதங்கள் தயாரிக்கணும் ஆனால் இதில் ஒரு பெரிய கேவியாட் ஒரு பெரிய கேப் ஒரு பெரிய கேட்ச் என்னன்னா இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லா டேட்டாவையும் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கணும் நாட்டோட செக்யூரிட்டியை பார்க்கணும் இதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது நம்ம நாட்டு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிற ஒரு சென்சிபிளான ஒரு தாட் ப்ராசஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆட்டிடியூட் ஒரு அப்ரோச் இருக்கணும் இல்லைன்னா இந்த நிறுவனங்கள் நிறைய காலம் நிலைக்காது சரியா எல்லாருமே இப்போ படித்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான பேரும் இது மாதிரியான நிறுவனங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் இது மாதிரியான ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வரணும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு வெறும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்தோமா லைஃப் முடிஞ்சுதான் இருக்கக்கூடாது மாறாக இது மாதிரியான ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்து நம்ம மக்களுக்கு முக்கியமாக நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வரணும் நம்பர் ஆஃப் டெரரிஸ்ட் கில்ட் இன் ஃபயரிங் வித் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கத்வா என்கவுண்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வடக்கு முழுவதுமாக தேடுதல் வேட்ட தொடங்கிருக்காங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஸ் அட்டாக் அந்த தீவிரவாத அட்டாக் நடந்ததில் நேற்று முந்தா நாள் நைட்டு அது நடந்ததுலேருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் முழுவதுமாக தேடுதல் வேட்ட தொடங்கியிருக்காங்க ஆனந்த் அப்படின்னு ரங்கநாதன் ஜேஎன்யூ காலேஜில் வேலை செய்கிறாரு அவர் சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியா வந்து காஷ்மீரில் தாங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அங்கே தான் வீடு வீடாக டென்ட்டு டெண்ட்டாக இவனுக்கு மறைஞ்சிருக்கக்கூடிய இடங்களுக்கு பெரிய பெரிய இந்த தலைவர்கள் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய இடங்களுக்கு பெரிய பெரிய பங்கர்ஸு பெரிய பெரிய குடோன்ஸ் போய் அங்கெல்லாம் போய் இவனுங்களை பிடிச்சி ஒரு பெரிய தேடுதல் வேட்டை ஒரு ஏழு எட்டு பத்து வருஷமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் காஷ்மீரில் காஷ்மீரில் ஓரளவுக்கு ரொம்ப வேகமாக இந்த தீவிரவாத கிளீனப் நடந்துக்கிட்டு இருக்க காரணத்தினால இவனுங்கெல்லாம் இப்போ எங்கே போக ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுக்கு ஃபோக்கஸே ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் லடாக்கில் ஒரு பக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு பக்கம் பிஓகே பகுதியில் ஒரு பக்கம் அப்புறம் இந்த பால்டிஸ்தான் கில் இப்படி நிறைய இடத்துல போயிட்டுருக்கு ஆனால் இவனுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம நாட்டிலே இருந்துக்கிட்டு நம்ம நாட்டு ரேஷனை வாங்கிட்டு நம்ம நாட்டு பள்ளிக்கூடத்துலையே படிச்சுக்கிட்டு புரியுதா எல்லா ஸ்பான்சர்ஷிப்பு ஸ்காலர்ஷிப்பு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தீவிரவாதம்ங்கிற பெயரில் அங்கே இருக்கக்கூடிய பண்டித் காஷ்மீர் ஹிந்துஸ் எல்லாவரையும் கொலை பண்ணி இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தீவிரவாதிகள் ஸோ அதனால தான் காஷ்மீரில் அவ்வளோ பெரிய கிளீனப் தொடங்குச்சு காஷ்மீரில் கிளீனப் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்ச உடனே இப்போ மெதுவாக அந்த ஜம்மு பகுதிகளுக்கு மூவ் ஆகி அங்கே இப்போ பொதுமக்களுக்கு உள்ளாடியே பொதுமக்களுக்குள்ள பொதுமக்களாக வாழ்ந்து அந்த மக்களையே கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தீவிரவாதம் அப்படிங்கிற பேரில் டெய்லி பத்து பேர் பதினஞ்சு பேர் இப்படி பஸ்ஸை தாக்குறது ட்ரெயினை தாக்குறது பார்டரில் திடீர்னு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறானுங்க இப்போ இந்தியா காஷ்மீர்லேருந்து ஜம்முவுக்கு ஃபோக்கஸை மாற்றணும் அவர் ஆனந்த் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் காஷ்மீரில் டூரிசம் அப்படிங்கிற வர்ற பணம் எல்லாமே வந்து தீவிரவாதிக்கு தான் போகுது காஷ்மீரை வளர்க்கணும் 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 அப்படின்ட்டு பல ஆண்டு காலமாக எத்தனை கோடிகளும் செலவழித்து பல பில்லியன் டாலர் செலவழி செலவழிஞ்சாச்சு மேடையே ஃப்ரெண்ட்ஸ் நம்ப முடியுதா இவங்களை ஷூட் பண்ணுறோம் இவங்களை தேடுதல் வேட்டை பண்ணுறோம் இவனை இவனுங்களை கொள்ளுறோம் அப்படின்னு காஷ்மீரில் வரக்கூடிய எல் காஷ்மீர் டெவலப்ட் அ லாட் நோ ஆர்குமெண்ட் அட் ஆல் அந்த அளவுக்கு அது டெவலப் ஆகிடுச்சு இப்போ என்ன பிரச்சனைனா அங்கே வர்ற காசெல்லாம் டூரிசமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி வர்ற காசெல்லாம் யாருக்கு போகுது தீவிரவாதிகளுக்கு போகுது அவனுங்களை பிடிக்கிறதுக்கே செலவாகுது அதனால தான் அவர் சொல்கிறார் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு அது என்னென்னு பாருங்கள் ஸோ வேர்ல்டு பேங்க் ரைசஸ் ஜிடிபி ப்ரொஜெக்ட் இந்தியாவில் இப்போதைக்கு உலக அளவில் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய நாடு யார் அப்படின்னு ஒரு எக்கானமி டேக்கே வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் காலமாக அது நடந்துக்கிட்டு இருக்குது திருப்பியும் உலக வங்கி வந்து சொல்லியிருக்கு இந்தியாவுடைய ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு இன்னும் அதிகமாக வளரும் இந்தியா வரக்கூடிய காலாண்டுகள்லையும் சரி அடுத்த வருடமும் சரி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே இருந்த நம்பரை ரிவைஸ் பண்ணி அந்த நம்பரை அதிகரித்து இன்னும் கூட இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி வந்து இந்தியாதான் அப்படிங்கிற டேகை வந்து இந்தியா ரீடைன் பண்ணுது பஸ்ஸேக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்ததில் அது எங்கெங்கே யார் யார் தீவிரவாதிகள் எங்கே எங்கே இருக்காருங்க அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு வீடு வீடாக போய் இப்போ பார்த்ததில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த தீவிரவாதிகளுக்கு அந்த பஸ் அட்டாக் பண்ண தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படி உதவி பண்ண ஒரு அஞ்சாறு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க காசாவில் இந்த ஹமாஸ் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இவனுக்கு சீஸ் ஃபயருக்கும் வரமாட்டேங்கிறானுங்க அதனால் இந்த நேரத்தில் இஸ்ரேலில் இப்படி ஒரு பெரிய கட்சி பிளவு இருக்கக்கூடாது அந்த கேன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அந்த போர் போருக்கான ஒரு கேபினட்ல சேர்ந்துருந்தார் போர் தொடங்கின உடனே இப்போ அவர் அதை விட்டு வெளியேறிட்டார் ஒரு அதை சரி பண்ணுறதுக்காகத்தான் எதிர்கட்சிகளை ஒன்றா சேர்த்து இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் இப்போ பிரியக்கூடாது அப்படின்னு பேச வைக்கிறதுக்காகத்தான் மீட்டிங் நடத்துகிறாரா இல்லைனா அமெரிக்கா என்ன சொன்னாலும் ந தனியாக கேட்க மாட்டேங்கிறாரு அதனால் அவரை மாற்றிட்டு நீங்கள் உள்ள வர்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுறதுக்கு எலெக்ஷன் ஏதாவது ரீஎலெக்ஷன் வை வைக்கலாமா ஆட்சி மாற்றம் கொண்டு வரலாமா அப்படின்னு பேசுகிறாரா தெரியல கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த சின்வர் சொல்கிறான் பாருங்கள் கொடுவன் மக்களை பலி கொடுத்து தான் லட்சக்கணக்கில் மக்கள் இறந்தாதான் எங்களுக்கு லிபரேஷன் கிடைக்கும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து படுமுட்டாள்தானும் மைடி டிஃப்ரெண்ட்ஸ் சரியா எனவே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஆனந்த ரங்கநாதன் சொன்னது இந்த ஹெல்ஸ்கேப்பை அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய திட்டம் அது மட்டும் இல்லை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேர்ல்டு பேங்க் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கு ஃபாஸ்ட் குரோவிங் எக்கானமி அப்படின்னு திருப்பியும் கண்டினியூ பண்ணுது டேக்கை கண்டினியூ பண்ணுது எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் மை டி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சரியா இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசன் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் இயர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும் வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் always ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் parents பேரண்ட்ஸ் your ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ